பல்கலைக்கழகத்தை முடித்த பல பட்டதாரிகளுக்கு வேலை தேடுவது பெரும் சிரமமான காரியமாக இருப்பது வழக்கம் ஆப்பிரிக்காவை சேர்ந்த பட்டதாரிகளுக்கு இது ஒரு பெரிய ஆனால் பட்டதாரிகள் தமது எதிர்காலத்தை தாமே தமது கையில் எடுக்க முயலுகிறார்கள் படிக்கும் போதே பலர் தொழில் முனைவோராக முயற்சிக்கிறார்கள் உரசை தயாரிப்பு ஒன்றும் கவர்ச்சிகரமான தொழில் அல்ல நிறைய துர்நாற்றம் தொழிலும் கூட ஆனால் அஹெட் கட்டாராவை பொறுத்தவரை தாரசிலாமில் இயற்கை கழிவுகள் பிரச்சினையை தீர்க்கும் ஒரு முக்கியமான வணிகம் இது இயற்கை கழிவுகள் கூட இங்கு ஒரு நல்ல வாய்ப்பை தருகின்றது

அகற்றின் இந்த வணிக நடவடிக்கை அவருக்கு தன்சானிய பல்கலைக்கழக தொழில் முனைவோர் போட்டியில் முதற் பரிசை பெற்றுத் தந்திருக்கின்றது இந்த சவால் இருபத்தி ஆறு வயதான விக்டர் ஜோசப்பின் மூளையிலிருந்து உதித்தது இங்கு பிரபலமான தேங்கோ தொலைக்காட்சியின் நிறுவனர் அவர் இங்கு என்ன தேவை என்றால் ஒருவர் ஒரு வணிக திட்டத்தோடு வர வேண்டும் அதை ஒரு நடுவர் குழு ஆராயும் அந்த தொழிலின் பலம் குழுவின் பலம் ஆகியவற்றை ஆராய்ந்து அவர்கள் அதனை தேர்ந்தெடுப்பார்கள் ஏனைய ஆப்பிரிக்க நாடுகளைப் போல தன்சானியாவிலும் இருக்கும் ஒரு சில தொழில்களை தேடி ஆயிரக்கணக்கான பட்டதாரிகள் போட்டி போடுகின்றார்கள் ஆனால் இப்படியான முயற்சிகள் புதிய தொழில் நிறுவனங்களை தொழில்களை உருவாக்க முடியும் அவற்றுக்கும் நிதி தேவை தொழில் முனையும் நிறுவனங்களை உருவாக்குவது ஒரு பெரிய விஷயம் அதில் இம்மால் முழுமையாக முதலீடு செய்ய முடியாவிட்டால் அரசாங்கம் வங்கிகள் ஏனைய நிறுவனங்கள் அதற்கு உதவ வேண்டியது அவர்களது கடமை ஏனென்றால் இவைதான் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும் தொழில் முனைவோருக்கான போட்டிகள் மற்றும் தொழில்களை ஆரம்பிப்பதற்கான உதவிகள் நல்ல பலன்களை தரத் தொடங்கி இருக்கின்றன அது தஞ்ச பொருளாதாரத்துக்கு ஒரு முக்கியமான தேவை